வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு. இன்றைக்கி நம்ம வெஜிடேரியன் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் சாம்பார், அது கூடவே கரணக்கிழங்கு ரோஸ்ட், இது ரெண்டும் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லாமே செய்கிறதுக்கு நாம் ஒரு 30 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நான் கூட தயிரும் வச்சுருக்கேன். வாங்க அப்போ அந்த வெண்டைக்காய் சாம்பார் கரணக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 100 கிராமுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ரெண்டு தண்ணி போட்டு அலசிட்டு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நான் துவரம்பருப்பை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் இந்த கப்பால் தான் ஒரு 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருந்தோம். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சோம்னா பருப்பு அடி பிடிக்காமல் வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். பருப்பு வேக வைக்கும்போது நீங்கள் ரொம்ப குறைவாக வேக வைக்கக்கூடாது, லேசாக இலையிலையாக இருக்கணும். வெந்திருக்கும், மடர்ந்து வெந்திருக்கும் பாருங்கள், அந்த அளவுக்கு தான் வேக வைக்கணும். இப்போ இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பருப்பை வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். பருப்பு வேக வைக்கும்போது விளக்கெண்ணெய் சேர்த்து வேக வச்சா சீக்கிரமும் வெந்தும் வரும், அதே சமயத்தில் டேஸ்ட்டும் கொடுக்கும் நமக்கு சாம்பாருக்கு. இப்போ பருப்பை வேக வச்சிடலாம். இப்போ நான் ஒரு அடுப்பில் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். நான் இது சேனைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது சேனைக்கிழங்கு, கரண்டைக்கிழங்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இந்த சைஸ்க்கு வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், தண்ணி கொஞ்சம் கொதி வரட்டும். இதில் இந்த கரணக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். நமக்கு சேனைக்கிழங்கு பார்த்திங்கன்னா வாயில் கொஞ்சம் நமைச்சல் இருக்க மாதிரி இருக்கும். அது போகிறதுக்காக வேக வைக்கும்போது ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதை நம்ம அது மாதிரி உதிரி உதிரியாக பிச்சுட்டு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சேனைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். நம்ம இந்த சேனைக்கிழங்கு சேர்த்துட்டு வேக வைக்கும்போது நம்ம ரொம்ப நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் வேக வைக்கக்கூடாது, ஒரு 75% தான் வேக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக போட்டிருந்தது வெந்து வந்துருச்சு, சீக்கிரமாகவே ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும் நமக்கு நம்ம மெலுசாக கட் பண்ணிடுறதால. இப்போ இந்த மாதிரி அழுத்தி பார்த்திங்கன்னா பாருங்கள் வெந்திருக்கும், ஆனால் முழுசாக வெந்திருக்காது. இந்த பதத்துக்கு தான் நம்ம வேக வச்சுட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம தண்ணியை வடிச்சுட்டு இதில் இருக்கிற சேனைக்கிழங்கை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ நான் சேனைக்கிழங்கு வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம தேவையான காரம் போட்டு நம்ம ஊற விட்டுடலாம். இது வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே நமக்கு கலர் கொடுக்கும் கொஞ்சம் அதனால் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், இது ஆப்ஷனல் தான். அது கூடவே இந்த மசாலாவெல்லாம் உதிராமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இது நல்லா கிறிஸ்பினஸும் கொடுக்கும், மசாலாவும் உதிராது. இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துட்டு வேக வச்சாச்சு. நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு சரியாக இருக்கான்னு இருந்துச்சுன்னா போட வேணாம். சப்போஸ் குறைவாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவெல்லாம் நல்லா போட்டாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஊற விட்டுடலாம். நம்ம சாம்பார் வைக்கிற கேப்பில் இது ஊறி வந்துச்சுன்னா போதும், ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறி இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் பருப்பு இந்த மாதிரி தான் வெந்திருக்கணும், தண்ணி சரியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது பருப்பு நல்லா குழஞ்சி வெந்திருக்காது, கொஞ்சம் மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வேக வச்சுட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது திகட்டாமல் இருக்கும். நீங்கள் ரொம்ப குறைவாக வேக வச்சிட்டிங்கன்னா சாம்பார் திகடுற மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இப்போ நம்ம இதை மத்து வச்சுட்டு அப்படியே கடைஞ்சி விட்டுக்கலாம். நம்ம போடுற அந்த பூண்டெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் அப்படியே கடைஞ்சி விட்ட மாதிரி கடைஞ்சி விட்டிங்கன்னா பூண்டு யாராக சாப்பாட்டில் வந்தால் கூட எடுத்து தூர வச்சுருவாங்க, இது அப்படியே உடம்புல சேரும். இந்த மாதிரி பூண்டையும் சேர்த்து மசிச்சுட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ சாம்பார் வைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன், அதை ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு இதுமாதிரி சாம்பார் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையானதை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் போட்டு வச்சுருக்கேன். நமக்கு வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப வழுவழுப்பாக இருக்கும், சில பேருக்கு அந்த சாம்பார் சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டுட்டு நம்ம நல்லா அந்த மாதிரி வதக்கிட்டு எடுத்துக்கணும். இதில் எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே போடக்கூடாது, வெறும் காயை மட்டும் போட்டுக்கணும். நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கலர் கொஞ்சம் மாறி கொஞ்சம் சுருங்கி வரும் அது வரைக்கும் வதக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் காயை நம்ம போட்டதை விட கொஞ்சம் கலரும் மாறி இருக்கு, காயும் பார்த்தா கொஞ்சம் சின்ன சைஸில் சுருங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டிங்கன்னா அந்த வழவழுப்பு தன்மையெல்லாம் போயிடும். இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கடுகு சீரகத்தையும் நம்ம ரெண்டையும் நல்லா பொரிய விட்டுடலாம்.
இப்போ கடுகு சீரகம் ரெண்டுமே பொரிஞ்சிடுச்சு. நான் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து இது மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சாம்பாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம் வெங்காயத்தை. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. அதில் ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணலாம் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு பச்சை மிளகாவோட வாசனை. நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா சாம்பார் ரொம்ப காரமாயிடும். அதனால் கட் பண்ண வேண்டாம், வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கி வந்துட்ட பிறகு நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கிட்டோம் வெண்டைக்காயை. இருந்தாலும் மறுபடியும் இந்த எண்ணெயில் கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி விட்டோம்னா அந்த வழுவழுப்பு தன்மை சுத்தமாக இருக்காது. நமக்கு சாப்பிட்றதுக்கு சாம்பார் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த வெண்டைக்காய் செய்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுருந்து நல்லா ஒரு 5 நிமிஷமாக நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இந்த அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு இது பார்த்தீங்கன்னா வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் சேர்த்ததால் இப்போ சேர்க்கல. சப்போஸ் நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா இந்த சாம்பார் பொடி சேர்க்கும்போதே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நம்ம இந்த எண்ணெயிலே சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம வேக வச்சிருந்த பருப்பை நல்லா மசிச்சுட்டு கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அதில் நம்ம வதக்கின காயை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டுட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். நம்ம காய் நல்லா வதக்கிட்டோம். வெண்டைக்காய் சீக்கிரமாகவே வெந்து வர்ற காய் தான். அதனால் ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோம்னா வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு வெண்டைக்காய் பாருங்க நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். இப்போ நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளியை நான் கரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டு அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போக கொதிக்க விட்டுக்கணும். இப்போ புளி தண்ணியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ சாம்பார் பார்த்தீங்கன்னா இந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. சாம்பார் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த வழுவழுப்பு தன்மைலாம் எதுவுமே இருக்காது. கடைசியாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நமக்கு கொஞ்சம் கூட வழுவழுப்பு தன்மை இல்லாத அருமையான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நமக்கு சாம்பார் ரெடியாகி வர்ற கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம போட்டு வச்சுருந்த மசாலாவும் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அகலமான பேனில் சேர்த்து வறுக்கும்போது குறைவான எண்ணெயில் நம்ம வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஃப்ளாட்டாக இருக்கிறதால இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருந்து அந்த சேனைக்கிழங்கு எடுத்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாதபடி இதை நம்ம வச்சுட்டு ஏற்கனவே நம்ம நல்லா வேக வச்சிட்டோம். இந்த மசாலாவெல்லாம் ஃப்ரை ஆகிட்டு நம்ம அந்த 3/4 பாகம் தான் வேக வச்சுருக்கோம். மீதம் இருக்கிறதும் வேகணும். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு வேக விட்டுடலாம். இப்போ இன்னொரு சைடு பாருங்க நல்லாவே வெந்து வந்துருச்சு. நல்லா பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அதை எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம எண்ணெயில் வடிச்சிட்டு வெளியே எடுத்தாச்சு. இப்போ மீதம் நம்ம இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம மீதம் இருக்கிற சேனைக்கிழங்கை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பப்போ நம்ம புதுசாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு வழுவழுப்பு இல்லாத அருமையான வெண்டைக்காய் சாம்பார் அது கூடவே சேனைக்கிழங்கு ரோஸ்ட் இது ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான லஞ்ச் மெனுவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.